என்னதனோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000-10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஈரோடு மக்களவை தொகுதி வேட்பாளர் பிரகாஷ் அவர்கள் சார், வணக்கம். வணக்கம். கொங்கு மண்டலம், பெரும்பாலும் திமுகவினுடைய வரலாற்றை கவனித்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோவை, பொள்ளாச்சி, சேலம் இந்த மாதிரி பகுதியில் கூட்டணி கட்சி கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சிபிஎம், காங்கிரஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அது ஈரோடாக இருந்தாலும் கோவையாக இருந்தாலும் சில நேரங்களில் நிற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈரோடு கூட சமீபமாக உதயசூரியன் நின்னதாக நான் பார்க்கல. இந்த முறை துணிந்து கோயம்புத்தூரும் உதயசூரியன் தான், பொள்ளாச்சியும் உதயசூரியன் தான், சேலமும் உதயசூரியன் தான், ஈரோடும் உதயசூரியன் தான் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அவங்களுக்கு தெக்க கொடுத்துட்டு இந்த மேற்கு மண்டலம் முழுவதும் திமுக கிளம்பிருக்கிறாங்கன்னா அப்போ குங்கு மண்டலத்தை அந்த அளவுக்கு திமுக நம்புகிறாங்களா? அதாவதுன்னா நீங்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சூழ்நிலை இந்த கொங்கு, அதாவது நம்ம கூட்டணி கட்சிக்கு அதிகமாக கொங்கு மண்டலத்தில் கொடுத்துட்டோம். பார்லிமெண்ட்டில், சட்டமன்றத்தில் கொடுக்கல, பார்லிமெண்ட்டில். அதனுடைய எஃபெக்ட் என்னாச்சுன்னா சட்டமன்றத்தில் நம்ம வாய்ப்பு நிறைய தொகுதிக்கு மேற்கு மண்டலம் இழந்ததுக்கு காரணம் பாராளுமன்றத்தில் நம்ம கூட்டணிக்கே கொடுத்துட்டு வந்ததுனால சட்டமன்றத்துலேயும் கொஞ்சம் பெரிய நம்ம அளவில் நம்ம வின் பண்ண முடியல. அது ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது. இப்போ உதாரண இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதே மேற்கு மண்டலத்தில் தான் நம்ம இப்போ இளைஞரணி மாநாடு நடத்துகிறோம். அண்ணன் தளபதி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க உதயணன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. எப்போவுமே திமுக வந்து ஒரு தேர்தல் வருது அறிவிச்சதுன்னா திமுக ஒரு மாநாடு, பெரிய மாநாடு நடத்துவோம். அது இந்த தடவை அந்த மாநாட்டை இளைஞரணி நடத்த சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா மேற்கு மண்டலத்துக்கு கொஞ்சம் நம்ம திமுகவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடுது. அந்த இளைஞரணி மாநாட்டில் சுமார் குறைஞ்சபட்சம் ஒரு 700,000 பேர்த்துக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. ஒரு 400,000 பேர் உள்ளே வந்தாங்க, ஒரு 300,000 பேர் உள்ளே வர முடியாத அளவுக்கு கட்டுக்கணங்காத கூட்டம். அந்த அதிர்வலை கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் பேர்த்துக்கிட்ட இளைஞர்கிட்ட அந்த உணர்வு இருந்தது. மாநாடு போக முடியலன்னு இருக்கிற உணர்வு, ஏதோ விழாக்கள்னால் வர முடியாத உணர்வு, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆயிடுச்சு. ஒரு 25 லட்சம் பேர்த்துட்டு இது ரீச் ஆயிடுச்சு. இந்த மாநாடு நடத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக நான் நினைக்கிறேன். அதில் இருந்த ஆர்வம், அந்த பசங்களுடைய ஆர்வம், பெண்கள்கிட்டையெல்லாம் ரொம்ப எழுச்சிங்க. இன்றைக்கி நம்ம வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து, அது மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம்ங்கிறது மேற்கு மண்டலம், இந்த மண்டலத்தில் வந்து நம்ம நலத்திட்டங்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்குது. அது வந்து ஒரு பெரிய முக்கியமாக நான் நினைக்கிறேங்க. 1000 ரூபா உரிமைத்தொகை, கல்வி, அதை கட்டணமில்லா பேருந்து, காலை சிற்றுண்டி. காலை சிற்றுண்டி அவ்வளோ குழந்தைகள் அந்த குடும்பத்தில் வந்து ரொம்பவுமே ரீச் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்து மூலிமா படித்து வேலை வாய்ப்புக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட், நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிது. புதுமை பெண் திட்டத்து மூலிமா பெண்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு 1000 ரூபாய்ங்கிறது அது ஒரு பெரிய தொகைங்க. மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் ரொம்ப தலைவருடைய சாதனைகள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குதுங்க. ஸோ மேற்கு மண்டலத்தில் கண்டிப்பாக சூரியன் வந்து இந்த முறை முழுமையாக உதிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? 7 தொகுதியுமே உதயசூரியன் கண்டிப்பாக வின் பண்ணும் மேற்கு மண்டலம். இந்த இடத்துல தான் பாஜகவினுடைய பரப்புரையை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மேற்கு மண்டலம்ங்கிறது பாஜக குறி வைக்குது. தமிழ்நாட்டில் மற்ற திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டிலாம் விட்டுறாங்க. கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இது பாஜக கோட்டை. கொங்கு நாடுன்னு ஒன்று தனியாக உருவாக்கிடணும் தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சுன்னு. முருகன் கையெழுத்து போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல் முருகன். அந்த அளவுக்கு குறி வைக்கிறாங்க. இப்போ இந்த முறையும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து கோவையில் இறங்குறாங்க. அதே சமயம் வந்து ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்புனால அதிகம் பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் உள்ள தொழிலதிபர்கள், மஞ்சள் மண்டி வியாபாரிகள். அந்த ஜிஎஸ்டி டிமான்டைசேஷன் வந்தபோது இங்கே உள்ள மில் அதிபர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் வந்து அவர்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருந்தது. எப்படி பிஜேபிக்கு சாதகமாக இருந்தது? ஆமாம், பாஜகவுக்கு சாதக ஓட்டு அது வந்துங்க பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி தான் ஆச்சு. அதுக்கு காரணம் அதிமுக. அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக ஓட்ட போகிற அவங்க அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக ஏடிஎம்கே ஓட்டு தான். ஆமாங்க, கட்சி கிட்டத்தட்ட அதிமுக அழியிற நேரத்தில் தான் எடப்பாடி அவருக்கு தோணி இருக்குது, புரிஞ்சுங்களா? அவங்க ஓட்டை அவங்க அறுவடை பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஓட்டை எதுவுமே அவங்க வந்து ஒரு இடத்துல கூட அவங்களால தொட்டு கூட பார்க்க முடியும். ஏடிஎம்கேக்கு தான் லாஸ், ஏடிஎம்கே ஹெவி லாஸ். ஏடிஎம்கேக்கு தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது.
கட்சி கிட்டத்தட்ட அவங்க நினைக்கலாம், ஆனால் 70% கட்சி போனது காரணம் அதுதான். நாம் சொல்கிறோம் இந்த 7 தொகுதி மேற்கு மண்டல தொகுதி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7 தொகுதியுமே வந்து பிஜேபி நிற்கிறதெல்லாம் வந்து நோட்டாவோட தான் அவங்க போட்டியாக இருக்குது. நோட்டாவோட தான் போட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணாமலையாண்ட இருக்கிறவர் வந்து கொஞ்சம் செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலான்னு சொல்கிறாங்க. அது அந்த அதுக்கு காரணம் வந்து அதிமுக தான். அவங்களே அவங்கள இழந்துட்டாங்க, அவ்வளோதான் சார். ஓ, அதிமுகவில் இருந்தவங்க பிஜேபியை மாறிட்டாங்க. அதுதான், அது வந்து அவங்க தான் அவங்கள இழந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி கொங்குமண்டலத்தில் செல்வாக்கெலாம் ஒன்றும் இல்லை, அதுவும் கிடையாதுங்க. எனக்கு இந்த மாநாடு, இளைஞரணி மாநாட்டிலேயே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. திமுக இன்றைக்கி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது தெரியுங்களா? அடுத்த தலைமுறை வந்து இப்போ இருக்கிற தலைமுறையோட அடுத்த தலைமுறை இன்னும் ஒரு மடங்கு வேகம் இருக்க மாட்டிருக்கு. அவங்க அதிமுக அவங்கள அழிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓ, அவங்கள அழிச்சு வாழ வைக்கிறாங்க. அதனால என்னாச்சுன்னா, இப்போ திமுக இருக்கிறனால தான் இந்த தொழிலே இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா மறுபடி முன்னெடுத்து செஞ்சுட்டு போகிறாங்க. தொழில், தொழிலாளர்கள், பஞ்சாலை, ஆமாம், எல்லாத்தையுமே வந்து இப்போ முன்னெடுத்து இருக்கிறார் தலைவர். வந்து எந்த ஒரு நம்ம ஜிஎஸ்டி நிதியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5-6 லட்சம் கோடி ரூபா நமக்கு வந்து வர வேண்டிய நிதி வரல. மேற்கு மண்டலம் தான் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுது இந்தியாவிலேயே. தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம் தொழிலில் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுறோம். அந்த பணத்தையே திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்து நம்ம தலைவர், நான் நிர்வாகத்திறமை உள்ள தலைவருங்கிறனால தான் நான் சொல்கிறேன். எப்படி அதை வந்து நான் ஒத்துக்கிறோம்னா, இத்தனை நலத்திட்டங்கள் கொடுக்கறக்கு பணம் எங்கே இருக்குது தலைவர்கிட்ட? உடனே அந்நிய முதலீட்டை எழுக்கிறார். 7-8 லட்சம் கோடி ரூபா மேலே வெளிநாட்டிலிருந்து தொழில் நிறுவனங்களை உள்ளே கொண்டுட்டு வர்றார். அதிலிருந்து வர்ற வருமானத்தை வச்சு நாங்கள் பண்ணுறார். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நாம் கட்டின ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கொடுத்தா போதும். 1 ரூபாவும் நீங்கள் சேர்த்தி கொடுக்க வேண்டாம். நீங்கள் எங்கள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு கொடுக்குற சம்பளத்தை செலவுக்கு 10% எடுத்துக்கங்க, மீதி 90% எங்களுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு பணத்தை தமிழ்நாட்டுக்கே கொடுங்க. இது வந்து சிங்கப்பூரோட போட்டி போடும். தமிழ்நாடு தலைவர் போட்டி போட வச்சிருவார் சொன்னார் இல்லைங்க, சிங்கப்பூரோட போட்டி போடும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு. அதை கண்டு தான் பயப்படுறாங்க. மோடி பயப்படுறதே தமிழ்நாடு எங்கே பெரிய அளவில் வளர்ந்துருமோ, தமிழ்நாட்டு மக்களை வந்து கீழேயே வச்சுருக்கோணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியவே முடியாது. அந்நிய முதலீட்டை இழுத்து ஈர்த்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து கொண்டு போகிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ஐயா. அதே மாதிரி நாளைக்கு இன்னும் நம்ம இந்தியா கூட்டணி அமைந்தவுடன் பல லட்சக்கணக்கான திட்டங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்தியா கூட்டணி அலைன்ஸ் ஜெயிச்சுன்னா 2024 ஜெயிச்சிருங்க, அதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது, முழுமையாக நம்புறீங்க? ஆமாங்க, இல்லைன்னா 26 கட்சி கூட்டணி சேர்ந்துருக்கிறோம் தேசிய கட்சியோடு சேர்த்து. அவங்க வந்து மோசமாக இருந்தால் எப்படி நம்மோட வருவாங்க? நம்ம சைக்காலஜிக்கலாக சிந்திச்சு பாருங்க. அதனால 26 மாநில கட்சியுமே அங்கே வந்து மெஜாரிட்டியோட தான் வரப்போகுது. தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாமே மெஜாரிட்டியோட தான் வரப்போகுது. 400-450 இடம் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஜெயிக்கும். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் 40 தொகுதி ஜெயிக்கணும் இப்போ கருத்துக்கு நீ வந்துருச்சு, அது மாதிரி அதுவும் 400 மிகப்பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்கும். மோடியில் 400 சீட் அதிகப்படி 100 சீட் வந்துட்டு அவங்க பெரிய விஷயம். அவங்க வந்து ஒரு பிரெயின் வாஷுங்க, ஒருத்தருக்கு திருப்பி சொல்லி மனசை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் வெளிப்பாயிட்டாங்க, அவங்க போய் சொல்கிறான்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அது பழிக்காது. இன்றைக்கி வந்து தடுமாறுறாங்க அதிமுக. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. மேலே அவையோட கூட்டு வைக்க முடியல, இவையோட கூட்டு வைக்க முடியல, ரொம்ப தடுமாறுறாங்க. ஆனால் நம்ம கூட்டணியை, தமிழ்நாடுகள் இருக்கிற நம்ம கூட்டணி கட்சிகளை வந்து எவ்வளவு கண்ணியமாக நடத்திய தலைவரை வந்து அரவணைச்சு கொண்டுக்கிட்டு வந்தாரோ அதை விட ஒரு மடங்கு மேலே போய் இந்தியா கூட்டணியை வடிவமைக்கிறதுல நம்ம தலைவர் பங்கு ரொம்ப அதிகம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், உலக அளவில் தெரியும். இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமைச்சு கொண்டுட்டு வந்தது நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய பங்கு அதிகம்ங்கிறது அத்தனை பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒரே விஷயம், ராமர் கோயில், நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி, ராகுல் காந்தி வந்துட்டால் பாகிஸ்தான் உள்ளே வந்துடும், இந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்களே ராகுல் காந்திலாம் ஆன்டி இந்து, இந்துக்களுக்கு எதிரி, நாங்கள் ராமர் கோயில் கட்டுறோம், இந்துக்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கல்ல சொல்கிறாங்க மோடி. எங்களுக்கு கிடைச்ச ஒரு இது என்னென்னா, இவங்க வந்து பௌத்த மதத்தை நோக்கி தான் போகிறதா சொல்கிறாங்க. யார்? பாஜக. பாஜக அதுக்கு வந்து மாத்திரக்கு முதல்ல இந்துக்களை கையில் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓ, இந்துக்களும் நம்ம இதில் ஏமாந்தரக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சுங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பியோட ஒற்றுமையாக இருக்கும். இவங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், பௌத்த மதத்தை வளர்த்துறதுக்காக இந்துக்களை கையில் எடுத்து கொண்டுட்டு போகிறாங்களோன்னு ஒரு சந்தேகம். இலங்கையோட டைப் போட்டுக்கிறாங்களா? இருக்கலாம், தெரியல, அப்படிலாம் ஒரு டாக் இருக்குன்னு தான் சொல்கிறேன். பாஜக பௌத்தத்தை வளர்க்க ட்ரை பண்ணுது, அப்படி ஒரு டாக் வருதுங்க. ஓ, நாங்கள் வந்து
இப்போ ஏன் இதே இப்போ இங்கே வந்து தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் அதிகமாக இங்கே இருக்கிற இந்துக்கள் எல்லாருமே கும்பிட்றது முருகன் கோயில், திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில். ஆனால் இந்த ரெண்டை ஏன் நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதை இப்போ நீங்கள் வடநாட்டில் நீங்கள் இதை ப்ரொமோட்டே பண்ணுறது இல்லையே. முடிஞ்ச அங்கேயும் ராமர் தான் கொண்டு வந்து போகிறோம். நாங்கள் ராமர் வந்து தப்பாகவே சொல்ல கண்டிப்பாக நான் தெய்வமாக தான் கும்பிட்றோம். ஆனால் அதை வந்து நீங்கள் எங்களுடைய தமிழக மக்களை வந்து மன உணர்வை வந்து நீங்கள் புண்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் முருகரை சொல்லுங்கள், பழனி முருகர் கோயில் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு மக்களுக்கே ஒரு உலகமாக இருக்குது. கேரளாவில் பாருங்கள், ஐயப்ப பக்தர்கள் தான் இங்கே. ஆந்திரா தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்தது தான் திருப்பதி. இன்றைக்கி எல்லாருமே இதைத்தானே, நாங்கள் இந்த மூணு கோயில் தானே பெரும்பாலும் நம்ம கும்பிட்றோம். ஆனால் அவங்க வட இந்திய கடவுள் தான். ஆ, அதைத்தானே இங்கே நீங்கள் புகுத்த பார்க்குறீங்க. நாம் இந்துக்கள் ஏமாறக்கூடாதுங்கிறதான், இந்துக்களை ஏமாத்துறாங்கன்னு தான் சொல்கிறேன். பிஜேபியுமே அடிமையா எடப்பாடி அரசும் எடப்பாடியே அதுக்கு வந்து துணை போயிட்டாரே. என்ன அதனுடைய பாதிப்பு அவருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அவரிடம் போட்டி ஓடிட்டு இருக்கிறாங்க. இல்லை எடப்பாடி நீங்கள் சொன்னோட வருது. இன்னும் சொல்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் கவுண்டர் சமுதாயம் வந்து எடப்பாடி பக்கம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கா? எடப்பாடி மீது இன்னும் பாசமாக இருக்கிறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில். அதீங்க எடப்பாடி மேலே பாசமாக இருந்தால் உள்ளாட்சி அமைப்பில் எப்படி நாங்கள் எல்லா தொகுதியும் ஜெயிப்போம்? இந்த முறை 7 நாடாளுமன்ற தொகுதியும் நம்ம ஜெயிக்க போகிறோம், எப்படி ஜெயிப்போம்? ரெண்டாவது நாங்களும் கவுண்டர் தானுங்க. செந்தில் பாலாஜி என்ன கவுண்டர் தான், முத்துசாமி என்ன கவுண்டர், சக்கரவாணி என்ன கவுண்டர் தான், எல்லாருமே கவுண்டர் தான். முத்துசாமி இருக்கிறாரு, பலர் இருக்கிறாங்க. எடப்பாடி அவரெல்லாம் வந்து முத்துசாமி அண்ணனுக்கு ஜூனியர் பதவியில் வந்து நீ கிடச்சிருச்சு, எப்படியே காலில் உழுந்து வாங்கி மேலே வந்துட்டார். ஆனால் முத்துசாமியினுடைய அனுபவத்துக்கு கீழே அவரெல்லாம் ஜூனியர். வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் இருக்கிறார், வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்கார். இன்னைக்கு அவரெல்லாம் இளைஞரணில் வந்து இன்னைக்கு வந்து அந்த கவுண்டர் சமுதாய, அதாவது நாங்கள் வந்து கொங்கு கவுண்டர்னு நாங்கள் வந்து நீங்கள் கேட்டதுக்காக தான் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் அத்தனை பேரும் அனைத்து சமுதாயத்தோடைய அரவணைச்சு போகிறோம். புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துலையும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு அதாவது எந்த இடத்துலையும் ஒரு வன்முறையோ எதோ எதுவுமே இல்லையே. நாங்கள்லாம் எல்லோரும் அண்ணன் தம்பியாக தானே பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அண்ணன் தம்பியாக போகிறது சமூக பணியில் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு மண்டலத்தில் பயணிக்குதுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அப்போ அவர்களுடைய அந்த பரப்புரை எடுபடாதுன்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பாஜக வந்து ஒரு ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்ட அருந்தரி சமுதாயத்தை மத்திய அமைச்சர் ஆக்கினது பாரதிய ஜனதா தான். இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகள் வந்து தலித்துகளுக்கு செய்யலை. ஆனால் பாருங்கள், ஒரு அருந்தரி சமுதாயத்தை மத்திய அமைச்சராக்கி நாங்கள் அழகு பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை முடிஞ்சு இது அருந்திருக்கிறாங்க. எங்களதில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் கயல்விழிக்காக இருக்கிறாங்க சகோதரர் ராசிபுரம் மதிவேந்தன் இருக்கார். ஏன் நாங்கள் பண்ணலையா? அந்தியூர் செல்வராஜன் இருக்கார், எம்பிஐக்கு நாங்கள் அழகு பார்த்துருக்குறோம். உங்கள் மேற்கு மண்டலத்திலேயே? மேற்கு மண்டலத்திலேயே இங்கேயே 3 பேர் இருக்காங்க. அது போக நீங்கள் சரி இதை சொல்கிறாங்கல்ல, ஏன் நீங்கள் ஜனாதிபதியை ராமர் கோயிலுக்குள்ளே கூப்பிடல? அதாவதுங்க பிரெயின் வாஷுங்க, அவங்களோட இதே வந்து பிரெயின் வாஷ். நீங்கள் ஜனாதிபதி ஏன் ராமர் கோயிலுக்கு நீங்கள் கூப்பிடல? நாங்கள் இதே எங்களுடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கிற எங்கள் இப்போ நான் சொன்ன 3 அமைச்சர்கள் பழனிக்கும் போவாங்க, திருப்பதிக்கும் போவாங்க, சபரிமலைக்கும் போவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே ராமர் கோயிலுக்கு உள்ளே விடுறீங்களா? விடலை. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மோசமான ஒரு அரசியலை முன்னெடுத்துருக்கிறீங்க? அதுதான் சப்ஜெக்ட். அப்போ இந்த இதெல்லாம் எடுபடாது, அருந்ததி மத்தியில் பாஜக கதெல்லாம் வராது. ஆனால் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் அருந்ததியில் நம்புற ஒரே தலைவர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் ஐயா மட்டும்தான். அவர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அருந்ததியில் சமூகத்துக்கும் அனைத்து சமுதாயத்துக்கும் பாதுகாவலன்னா நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த இவங்களுடைய அந்த கேஸ்ட் சாதிய கணக்கு இதெல்லாம் எடுபடாது. ஜாதிக்கும் திமுகவுக்கும் எட்டாக்கணி கிட்டையே வேலை இல்லை. இன்னொரு புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அலைன்ஸ் வந்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் அந்த சேலம் தருமபுரி பகுதியில் பாஜகவுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கொங்கு சமுதாயத்திலேருந்து அண்ணாமலை நிற்கிறாரு, முக்குளத்தூரில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தெற்க நிற்கிறாங்க, வடக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ், ஸோ பெரிய சமுதாயங்களான வன்னியர் கவுண்டர் தேவர் 3 பேரும் எங்களுக்கு ஆதரிப்பாங்கன்னு பாஜக தலைவர்கள் பேசிக்கிறாங்க. சரி, நாளைக்கு ஓட் பேங்கில் பார்க்கலாம். நோட்டாவோட போட்டி ஓடுறாங்களா இல்லை அதிமுகவோட போட்டி ஓடுறாங்களான்னு தான் இப்போ அவங்க பிரச்சனை. திமுக கூட கிட்டே வர முடியாது. எல்லா தொகுதியுமே 30% ஓட்டு உயர்வில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. 30% லீடிங்கில் இருக்கிறோம். நம்ம வந்து 55-60% ஓட்டு திமுக கிடைக்கும், ஒரு 10-15% ஏடிஎம்கே கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க வந்து நோட்டாவோடவோ ஏடிஎம்கேவோடவோ போட்டி போட்டுட்ருக்குறாங்க. அது அதில் வந்து பாஜக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அது போய் விழுந்துட்டாங்கன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க சேர்ந்ததுனால எதுவும் லாபம் வருமா பாஜகவுக்கு?
சும்மா அவங்க காட்டிக்கலாம், நாங்கள் எப்படியோ ஏடிஎம்கே கூட கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கிட்டோம்னா ஒரு சில தொகுதி காட்டுவோம். சில தொகுதி இல்லை, அந்த வட தமிழகத்தில் சில தொகுதி, ஒரு சில தொகுதி காட்டுவாங்க. மற்றபடி எங்கேயுமே கிட்டையே நெருங்க முடியாதுங்க. 30% ஓட்டு தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதியிலையும் திமுக முன்னிலையில் இருக்குது. அப்படி தான் பார்க்குறீங்க. இப்போ ஈரோடு மக்களவை தொகுதியை பொறுத்தவரையும் நேரடியாக இந்த மாநில அரசு ஒட்டுமொத்தமாக மாநிலத்துக்குன்னு திமுக அரசு செஞ்சது தனியாக பட்டியலிடுறாங்க. பர்டிகுலராக ஈரோடு மக்களவை தொகுதி, ஏன்னா சிறு குறு தொழிலாளர்கள் மஞ்சள் மண்டி வியாபாரிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம் வந்து ஈரோடு, அவர்களுக்கு நேரடியாக அந்த மாநில அரசால் என்னென்ன பலன் பெற்றிருக்குங்கிறது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு வந்து நம்ம ஜெயிச்ச உடனே எங்கள் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தனித்தனியாக சந்தித்தார், வர சொல்லி அதிகாரிகளை சந்தித்து என்னென்ன பண்ணலாம் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த ஈரோடு மாவட்டத்தோட வளர்ச்சிக்குன்னு கேட்குறப்போ 83 இது போட்டாங்க. ஃபஸ்ட்டு 83 திட்டங்கள் நம்ம கொண்டுக்கிட்டு வந்தால் இந்த நகரம் வந்து கட்டமைப்பே மாற்றி அமைக்கப்படும். அந்த 83 தலைவர்கிட்ட கொடுத்தாங்க, முதலமைச்சர்கிட்ட கொடுத்தார் அண்ணன் முத்துசாமி என்ன கொடுத்தார், அதில் கலந்துக்கிட்டதெல்லாம் அந்த 83 எங்கெல்லாம் நிர்வாகிலையும் கலந்துக்கிட்டார். புதிய பஸ் ஸ்டாண்டு மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், ரோடு, சாக்கடை வசதி, தண்ணி வசதி, இந்த மாதிரி 83 அரசு கலைக்கல்லூரி, சிஎன்சி காலேஜ் அரசு கலைக்கல்லூரியாக மாற்றுறது, கோர்ட்டை எடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணி நகரம் பெருசானதுனால அதை வெளியே போடலான்னு, அதாவது இங்கே மொடக்குறிச்சியில் ஒரு கோர்ட்டு கொண்டு வர, இந்த மாதிரி 83 திட்டம் போட்டார். அந்த 83 இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? 2 வருஷத்தில் 83 ஸ்கீம். நீங்கள் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது. ஈரோடு போங்க, மறக்காமல் என்னை பேட்டி முடிச்சு நீங்கள் ஈரோடு போகிறீங்க. இந்த ரயில்வே அந்த ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச்கிட்ட ஒரு மேம்பாலம் இருக்குது, அங்கே போய் 1 மணி நேரம் நீங்கள் நிற்கிறீங்க, மேலே நின்று நீங்கள் அதில் பஸ் ஏறி கீழே இறங்குறீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு பஸ் வருதா இல்லையான்னு. ஏன் இந்த ஒரு இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு மேம்பாலத்தில், ஒரு மாநகராட்சிக்குள்ளே ஒரு மேம்பாலத்தில் பஸ் போகாத மேம்பாலம் பார்த்துருக்குறீங்களா? அப்போ என்ன அவங்க வடிவமைச்சாங்க, கட்டமைச்சாங்க? அது ஒன்று தான் அவங்க கட்டினாங்க, அந்த ஒன்றையுமே இப்போ ஏண்டா கட்டினாங்கன்னு நினைக்கிறாங்க மக்கள். ஒன்றுமே இல்லைங்க, 6 மணிக்கு மேலே லவர்ஸ் பார்க் மாதிரி இருக்குது. எடப்பாடியை பற்றி கடந்த முறை சொன்னாங்களே, இப்போ சேலம் பகுதியெல்லாம் அவர் பாலங்களை நகரமாக மாற்றிட்டாரு, சேலத்தை வந்து அப்படி மாற்றி வச்சுருக்காருன்னாங்களே. சேலம் அதுங்க, சேலம்னு சொன்னால் அவர் ஊருக்கு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்கார், நல்லா பாருங்க. அவர் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு தலைவரே இல்லை, அதிமுக தலைவராகவே சொல்ல முடியாது. ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய லீடர்னா, ஒரு இந்தியாவோட லீடர்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பார்க்கணும். இப்போ அண்ணன் தளபதி அவங்க தமிழ்நாட்டு லீடராக இருக்காங்கன்னா சென்னையில் எப்படி இருக்குது, அவர் பிறந்த அவங்க தஞ்சை மாவட்டம், அவங்க மாவட்டம், அதில் நாகப்பட்டினம், அந்த மாவட்டத்தையும் நம்ம மேற்கு மண்டலம், தென் மாவட்டங்கள் எல்லாத்தையும் சரிசமமாகத்தான் பார்க்குறாரு. அவ்வூருக்கு மட்டும் செஞ்சுக்கிறது கிடையாது, ஆனால் இவர் அவர் ஊருக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டு சரிங்க. அதை அந்த ஈரோடு மேம்பாலத்தை மட்டும் நீங்கள் உதாரணமாக போய் பாருங்க. என்னங்க, பாஜகவுடன் அதிமுக இருக்கும்போது ஒரு பிரச்சாரம் முஸ்லீம்கள் ஓட்டு அப்படியே கீழே செறிஞ்சிருச்சு. அவங்க அமைச்சர் சிவி சண்முகமே சொன்னார், முழுக்க போச்சு பிஜேபியோடு வச்சு வேலூர் தொகுதியெலாம் முஸ்லீம் ஏரியா, நம்ம அதிமுக விழுகிற ஓட்டெல்லாம் போச்சுன்னாங்க. இப்போ எடப்பாடி எஸ்டிபிஐ முஸ்லீமோட கூட்டணி வச்சுட்டு சொல்கிறாரு, இப்போ நான் பிஜேபியோடு இல்லை, முஸ்லீம்கள் நம்பி என்னை வாக்களிக்கலாம் திமுக அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ பழைய அதிமுகவுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு அப்படியே போயிருமா? ஏன்னா பிஜேபியோட இல்லைங்கிறாரு. இல்லைன்னு சொல்கிறாருங்க. நீங்கள் தூரமாகவே போக வேண்டாம், நம்ம ஈரோடு பாராளுமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. இதனுடைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் யார்? அசோக் குமார். ஆமாம், அப்படின்னு ஒரு வேட்பாளர். நேற்று வரை அவர் எந்த கட்சியில் இருந்தார்? நேற்று வரை மோடியை வாழ்த்தி மோடியை புகழ்ந்து பேசி கொண்டு இருந்தார். ஏன் இவங்க கட்சியில் ஒரு வேட்பாளர் கிடைக்கலையா? ஏன் இதுக்கு முன்னாடி அங்கே அண்ணன் செல்லக்குமார சென்னையின் இருந்தார் அதிமுக, ஏன் அவருக்கு வாய்ப்பு தரல? இவரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க, அவர் தான் வந்துட்டார்ல. அவங்க அம்மா என்ன கட்சி? அவங்க தாய் வந்து பாரதிய ஜனதாவுடைய மகளிர் அணியில் நின்று வரை இருக்கிறாங்க. அவங்களுடைய உறவினர் மொடக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இதெல்லாம் நெருங்கிய உறவினர். அவங்க குடும்பமே இன்னும் பிஜேபியில் தான் இருக்காங்க. தந்தி டிவியில் ஒரு டிபேட் நடந்தது. ஆமாம், நான் பேசுகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வாய்ப்பு எனக்கு கடைசியில் கிடைக்காமல் போயிடுச்சு. அவர் வந்து அதில் வந்து கேட்குறார், நெறியாளர் கேட்குறார், என்ன கேட்குறார், நீங்கள் இதில் தொடருவீங்களா, பாஜகவிலேருந்து வந்துட்டீங்க அதிமுகவில் தொடருவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லலை, கடைசி வரைக்கும் பதில் சொல்லலை. இங்கே ஈரோடெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காரு, அக்ரிமெண்ட் அசோக்குன்னு தான் அவர் எல்லாருமே சொல்கிறாங்க.
காட்டல் அசோகா அக்ரிமெண்ட் அசோக் தான். அப்புறம் இப்போ கோயிலுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறாங்கிறார். இப்போ ஒரு கோயிலில் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எனக்கு வந்ததுங்க, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தது. அதில் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து பணம் கொடுத்துட்டு 20 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிடறாரு. அதில் ஒரு சைடு இன்னும் மோடி ஃபோட்டோ அப்படியே இருக்குது. மோடி ஃபோட்டோ இருக்குது. ம் அவர் சரி, இந்த 2 மாதம் கழிச்சு ஏன் ஃப்ளெக்ஸ் மாற்றோன்னு அப்படியே ஸ்டாராட்டு இருக்குது. இப்போ இருக்க எடப்பாடி அவர் படத்தை போட்டு மோடியை விமர்சிக்க தயாராக இல்லை. அப்புறமாடி மோடி படத்தை போடுறக்கு இப்போ மோடியாகவே இருந்துட்டு போகிறாரு அப்படின்னு ஸ்டாராட்டு. ஆனால் வேலுமணி அண்ணாமலையெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிறாங்களே. ஏங்க அதெல்லாம் தேர்தல் நாடகங்க, அதெல்லாம் நாடகம், மக்களை ஏமாத்துறக்கா. ஜெயக்குமார் அப்பப்போ பிஜேபி விமர்சிக்கிறார். ஜெயக்குமார்னு அவர் எப்பவும் பேசுறது, அவர் என்னைக்கும் ஒரு ஸ்டெடியாக இருந்திருக்காரு, எதுலேயுமே ஸ்டெடியாக இருந்தது இல்லையே. கண்டிப்பாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு எதிரான மனநிலையில் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவும் இருக்கிறது. அந்த இந்திய கூட்டணியை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஒருங்கிணைத்திருக்கிறார். அதில் வெற்றி பெறுவோங்கிறீங்க. 40 நமதை மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி தான் இந்தியாவை ஆளப்போகுதுங்கிறத. தமிழ்நாட்டில் வந்து அவங்கள வந்து ரொம்ப அவங்கள அவங்களுடைய இதை வந்து உள்ள புகுத்தாத கட்டுக்கோப்பாக கொண்டுகிட்டு வந்தது அண்ணன் தளபதி ஸ்டாலின் ஐயா தான், தலைவர் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுள்ள வந்து மக்களை வந்து ரொம்ப சிரமப்படுதான் கட்டுக்கோப்பாக இதை கொண்டுக்கிட்டு வந்து பிஜேபி உள்ளே கொண்டாட ஆரம்பித்தது தான். இன்றைக்கி இந்திய அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பலை அவங்களுக்கு உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய முதலமைச்சர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம் எப்போதும் அதிமுக சார்பாக இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குது. இந்த முறை அதை உடைத்து இதுவரை உதயசூரியன் கூட்டணி கட்சியில் ஒதுக்கிய தொகுதியில் கூட உதயசூரியனே நேரடியாக தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய தேர்தலாக அதை பார்க்குறோம். இல்லைனா விட்டு கோவை சிபிஎம் ஈரோடு முடிவே சொல்கிறேங்க. இந்த 7 தொகுதியும் நம்ம ஜெயிக்கிறோம் நாடாளுமன்றத்தில். அடுத்து 54 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்க போகிறோம். மேற்கு மண்டலத்தில் 1 தொகுதி கூட நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். கடந்த முறை 10 தொகுதியும் இந்த 7 MP இதுக்காக இரவு பகல் வராமல் பாடுபடுவாங்கன்னு நான் கேட்டுக்கிறேங்க. இது கண்டிப்பாக இது நடக்கும் பாருங்களேன். பிஜேபி நினச்சிட்டாங்க ஒரு செந்தில் பாலாஜி என்ன உள்ள விஸ்டா போகணும்னு. அவர் மாதிரி 1000 செந்தில் பாலாஜிங்க இருக்கிறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கோன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கடுமையான வெயிலையும் உங்கள் பிரச்சாரம் இருக்குது, அதுலேயும் ஒரு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பேட்டி கொடுத்தது பெரிய விஷயம். உங்களுடைய கருத்துக்கள் பார்வைகளை நம்ம ஜீவாட்டுடைய வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.